श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता त्रिजशेखरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कृत्वाग्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய ஞாச திலக்கத்துல இன்றைய தினம் 7-8 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கின்றோம். 6 ஸ்லோகத்துல சுவாமி அத்தியுதமான ஒரு விஷயத்தை சாட்சார் பிருந்தானிய ஸ்வசயன்னு விரஜசுந்தரீணாம் பிருந்தாவனாந்தரபுவாம் சுலபோ பபூவ ஸ்ரீமான் அசேஷஜனசங்கிரகணாய சேதே ரங்கே புஜங்கசயனே சமஹா புஜங்கஹ என்பதாக. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணோம்னாக்க அங்க யாரிடத்துல சரணாகதி பண்ண முடியும்னா பரத்வம் சௌலபியம் ரெண்டும் இருக்கக்கூடிய இடத்துலதான் இங்க சரணாகதின்றது பண்ண முடியும். இப்ப இந்த பரத்துவத்துக்கு இந்த சௌலபியத்தை காண்பிக்கிற பெருமாளிடத்துல சௌலபியத்தை பத்தி சொல்றார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல சிவைகுண்டத்துல எழுந்துள்ள இருந்த எம்பெருமானே தான் பிருந்தாவனத்துல திருவாயர் படியில ஆட்சியர்களோட கூட அவ எல்லாருக்கும் எளிதில் காண தகுந்தவனாக ஆற எத்தனையோ யோகிகள்லாம் எத்தனையோ காலங்கள் தபஸ் பண்ணினாலும் காண முடியாமல் இருந்துருக்கிற எம்பெருமான் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சிமார்களுடைய ஒரு மனசுலையும் கண்கள்லையும் கொடிகொண்டு எழுந்திருக்கார்ன்னு சொன்னாக்க அவருடைய சௌலபியத்தை தெரியப்படுத்துறது. அப்ப அந்த அவதார காலத்துல எழுதியிருந்த ஆட்சிமார்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. கண்ணனாக அந்த எம்பெருமானை சேவிச்சு அவளுக்கெல்லாம் உய்வதற்கு ஒரு வழி ஏற்பட்டது. அத்தோடு நிற்காத அதே எம்பெருமானே ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மேல அசேஷஜன சங்கிரகனாய சேத்தே அசேஷஜன சங்கிரகனாயன்னு சொல்லச்சே ஊர்ல ஒத்தர் பாக்கி இல்லாத மொத்த பேரும் ரங்கநாதனை சேவிச்சு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணுன்றதுக்காகவே இவா வந்துட்டாளா வா வந்துட்டாளான்னு பார்த்துண்டு அங்க ரங்கநாதன் சயனிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. புஜங்கஹா மகாபுஜங்கஹா என்று ரெண்டு சப்தங்கள் இந்த இடத்துல விசேஷம். புஜங்கஹான்றது எம்பெருமானுடைய படுக்கை ஆதிசேஷன் சொல்றார். மகாபுஜங்கஹான்றது அந்த மகாபுஜங்க சப்தம் விட்டன் அர்த்தம், ஸ்திரீலோலன் விட்டன் அர்த்தம். அந்த திருவாயூர் வாடியில் இருக்கிற பெண்கள் மனத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளும்படியாக எழுந்தருளியிருந்தவன் என்றெல்லாம் அதுக்கு அர்த்தம். இதை நாம பார்த்தோம். இன்னைய தினம் பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 7 ஸ்லோகம். ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கபு பர்யங்க வர்யங்கதம் சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகம் தௌதம் பதி நபதி नाभीपङ्कजशायिनः श्रुतिसुखैः अन्योन्यबद्धस्मितौ डिम्भस्याम्बुजसम्भवस्य वचनैः ॐ तत् सत् इत्यादिभिः। अद्भुतमान श्लोकः अडे मनस अडे पिळिञ्चि एडुक्कुम् अन्त एम्बर्मानुडैय वैभवते எல்லாரும் சுலபமா புரிஞ்சிக்க கூடியதாக சுவாமி இந்த ஸ்லோகத்துல அமைச்சிருக்க. அந்த சர்வ சரண்யனாக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான். அந்தன ரந்தையர் எல்லையில் என்ன அனைத்துலகம் நந்தவரே முதலாகன்னு சரணாகதி யாரெல்லாம் பண்ணலாம், சரணாகதி பண்றதுக்கு அதிகாரி யாருன்னு கேட்டுண்டு இவருக்கு பிராமணால்னு அவள்லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது உயர்குடி பிறப்பாக சொல்லக்கூடிய வாழ்லேருந்து ஆரம்பிச்சு அந்தியர்னு சொல்லக்கூடிய அதிநீச்சராக இருக்கக்கூடியவர்கள் கூட எல்லாருமே அந்த சரணாகதின்றத உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையலான்றதுக்கு
இதை தெரிவித்தார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த இடத்துல சொல்லி சொல்ற எம்பெருமான் சரணாகத சம்ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லி சொன்னமானாக்க அங்க சுவாமித்வம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுவாமித்வத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்துற தௌ தம்பதி நகா பதி தௌ தம்பதி ரங்கநாதனும் பெரிய பிராட்டியாருமாக இருந்திருக்கிற அந்த தம்பதிகள் தான் நகாபதி எங்களுக்கு பதியாக இறையவனாக எங்களுக்கெல்லாம் ரட்சகனாக எழுந்தருளி இருக்க என்பதாக சொல்ற. இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்றோம் தெரிஞ்சுக்கணும். நம்ப இப்ப என்னன்னா பெருமாள் சேஷியாக இருந்திருக்க நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூதமாக இருக்கும். பெருமாள் சுவாமியாக இருந்திருக்க நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக இருந்திருக்க அந்த பெருமாளுடைய சேஷித்வம்ன்றது இருக்க நம்ம குறிச்சு நாமெல்லாம் சேஷர்களாக இருந்திருக்கோம். நம்ம குறிச்சு சேஷியாக இருக்கிறதுன்றது பெருமாள் மாத்திரமில்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேரும். உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் என்பது சாஸ்திரம். அந்த சேஷித்வம்ன்ற ஒரு தர்மம் இருக்க அது உபயாதிஷ்டானம் பெருமாளிடத்திலையும் தாயாரிடத்திலையும் வியாச சவர்த்தின்னு சொல்லுவா ரெண்டு பேரிடத்திலையும் இருக்கக்கூடியது. அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் பெருமாள் தாயார்ன்ற ஒரு திவ்ய தம்பதி இருக்கின்றார்களே அவர்கள் தான் சேஷி, அவர்களுக்கு தான் நாம எல்லாரும் சேஷபூத்தர்களாக இருந்துருக்கோம். இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல சொல்லச்சு அஸ்யா மமச்ச சேஷம் ஹி விபூதி விபூதி ஹி உபயாத்மிகா. அஸ்யா மமச்ச அந்த பெரிய பிராட்டியாருக்கும் மமச்ச தனக்கும் உபயாத்மிகா விபூதி ஹி லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய இரண்டு விபூதிகளுமே பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்கும் சேஷபூதமானவை தான். இந்த இரண்டு விபூதிகளில் இருக்கிற சேத்தனாச்சேத்தனங்கள் சேஷபூதங்களான சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் சேஷியாக திகழ்பவர்கள் பெருமாள் பிராட்டி என்று சொல்லக்கூடிய தம்பதிகள் தான் என்பது தான் சொல்லி சொல்ற. இதுக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்லச்சு தேவதரியங் மனுஷேஷும் பொன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய நானையோர் வித்யதே பரம். தேவதரியங் மனுஷேஷு அதாவது தேவதைகள் தெரியக்கு பட்சிகள் மனுஷன் இப்படி எத்தனை ஜந்துக்கள் உண்டோ லோகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோமோ அவை எல்லாவற்றிலுமே புருஷாளாக இருந்துருக்கிறவன் அதாவது அந்த ஆண்பாலாக சொல்லப்படுகின்றவை எல்லாம் எம்பெருமானுடைய விபூதிகள். பெண்பாலாக சொல்லப்படுபவை எல்லாமே தாயாருடைய விபூதிகள். இப்படி சொல்லியிருக்கு. இப்படி இந்த மாதிரி பிரித்து சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அப்போ பெருமாளுடையது தனி தாயாருடையது தனின்னு ஆயிடுமோ இல்லையோ. அப்போ பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்து லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் சேஷியாக இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவளுடைய பாகம் அவளுடைய பாகம்னு பெருமாளுடைய பாகம்னு தனியாக பிரிச்சிருக்கே அப்படின்னு சொல்லச்சே. நானையோர் வித்தியத்தே பரம்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. நானையோர் வித்தியத்தே பரம்னு சொல்லியிருக்கிறதுனால எம்பெருமானுக்கு காட்டிலும் அதாவது இவா ரெண்டு பேரும் காட்டிலும் உத்கிருஷ்டமான வஸ்து வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறது. இப்போ புருஷர்கள் மாத்திரம்தான் பகவத் சேஷமாக இருந்துருக்கா, பெண்கள்லாம் பிராட்டிக்கு தான் சேஷபூத்தமாக இருந்திருக்கான்னாக்க பெருமாள் எப்படி சர்வசேஷியாக ஆக முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வி. இப்போ ஒராத்துல பிள்ளை இருக்கான், பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் இருந்துருக்கான். இப்போ மாதா பிதா சேஷத்தை சாதாரண இவா ரெண்டு பேருமே அம்மா அப்பாவுக்கு சேஷபூத்தர்களாக இருக்கான்னு தான் சொல்லணுமே தவிர பிள்ளையெல்லாம் அப்பாவுக்கு சேஷபூத்தாள் பொண்ணெல்லாம் அம்மாவுக்கு சேஷபூத்தாள்னு சொல்ல முடியுமாண்ணா? அகையில ஒரு ஆத்துல அம்மா அப்பான்னு ஒரு அந்த தாய் தந்தையர்னு பெற்றோர்கள் இருக்கச்சே
அந்த பெற்றோர்களுக்கு குழந்தை புருஷனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே அவர்களுக்கு சேஷபோத்தர்கள் தான், அவர்களுடைய வயப்பட்டவர்களாக தானே இருந்துருக்க. அதே மாதிரி தான் பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு இங்க புருஷன் பொன்னாமா பகவான் அருகின்னு சொல்றதுனால புருஷாலெல்லாம் பெருமாளுக்கு சேட்டை போத்தாள், ஸ்திரீக்கள்லாம் பெண் வந்து தாயாருக்கு சேட்டை போத்தாள்னு அப்படி அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்த இடத்துல மாத்திரம் சகாதுவித்த ஏகைக்க விபாகங்கிறது, அதாவது ரெண்டு பேருமே அம்மா அப்பாவுக்கு சேஷபூத்தாளாக இருந்தாலும் கூட அப்பாவினிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான சில அம்சங்கள்லாம் பையனிடத்துல இருக்கும், அம்மாவினிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான சில அம்சங்கள்லாம் பெண்ணனிடத்துல இருக்கும்ன்றது இந்த இடத்துல தாத்பரியம். இப்ப அப்பாவினிடத்துல இருக்கக்கூடியதுன்னா அந்த ஒரு நடையில ஒரு புருஷன்ற முறையில ஒரு காம்பீரியம், குரல்ல ஒரு கணில்னு இருந்துருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது பார்த்தோம்னாக்கா அந்த புருஷனுக்கு இருக்கக்கூடிய அப்பாவிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் பிள்ளைகிட்ட இருக்குன்னு அர்த்தம், விசேஷாம்சங்கள்லாம். அதே மாதிரி பெண்ணுக்கு வரைச்சு ஒரு மாதுரியம், ஒரு நளினம், ஒரு மிருதுவா பேசுறது, எளிமை, இதெல்லாம் பெண்களுக்கே சுவாவமாக இருக்கக்கூடியவை. அந்த சுவாவங்கள்லாம் அம்மாவிட்ட இருக்கிறது அப்படியே பெண்ணுக்கும் வந்திருக்கு, மகனுக்கும் வந்திருக்குன்னு சொல்றது இருக்க, அதுதான் தாத்பரியமே தவிர இவ பெண்ணு பிள்ளைன்னு ரெண்டு பேருமே, அவ ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சேஷபோத்தர்கள் தானே தவிர இதுல விபாகம்ன்றது கிடையாதுன்றது சொல்லணும். அதுதான் அந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துக்கும் அர்த்தம்னு நயனாராச்சாரியார் சுவாமி இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சு அழகா சாதிச்சிருக்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வருது, இந்த பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிறவர்கள இவாள் தான், இவாளுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் சேஷசேஷி பாவம் அவளை வகுத்து கொண்டதுன்றது இதையும் சொல்லிடணும். ஏன்னா இந்த பிரகரணத்துல இந்த சாஸ்திரார்த்தத்தை என்ன சொல்லிட்டு அப்புறமா ஸ்லோகார்த்தத்தை நாம பார்க்கலாம். இங்க பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உள்ளனவோ அத்தனை குணங்களும் பிராட்டிக்கும் இருக்கு. அதே மாதிரி பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய கருணை முதலிய குணங்கள்லாம் பெருமாளிடத்திலையும் இயல்பாகவே இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட அவா ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள வகுத்து கொள்கிறார். அந்த புருஷனுக்கு இருக்கக்கூடிய சில குணங்கள்லாம் பெருமாளிடத்துல அந்த குணங்களுடைய வெளிப்பாடு பெருமாளிடத்துல இருக்கக்கூடியதாகவும், பெண்களுக்கே இருக்கக்கூடிய அச்சம் நாணம் மடப்பம் போன்றதெல்லாம் அந்த மாதிரி குணங்கள்லாம் தன்னிடத்துல வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறதாக தாயாரும் இவா ரெண்டு பேரும் வகுத்து கொள்கிறார்கள். அதே மாதிரியே தாயாரும் கூட அந்த பதி கணவனை சார்ந்து இருப்பதுன்றது ஒரு தர்மம், ஆகையால அந்த தர்மத்தை தான் தானும் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். எந்த ஒரு வீட்லையும் பார்த்தோம்னாக்க இப்ப இந்த காலத்துல எல்லாருமே புருஷால் பெண்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறார், எல்லாரும் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சு புருஷால் என்ன வசதி, பெண்கள் என்ன குறைஞ்சு போயிட்டா, இப்படி எல்லாம் நாம கேட்டு இருக்கோம். இப்படி ஒரு கேட்டு இருந்து ஒருத்தர் நான் பெரியவனா நீ பெரியவளான்னு சொல்லிட்டு ஒத்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ ஒரு போட்டி மனப்பான்மையோடயோ பொறாமையோடயோ இருந்தாள்னாக்க அந்த குடும்பம்ன்றது சுவாரஸ்யமா இருக்காது, அங்க சந்தோஷம் இருக்காது, அங்க ஒவ்வொரு சமயத்திலையும் சண்டை தான் மிச்சமாகும். அப்படி இல்லாட்டாக்க ஒரு சமயத்துல என்னன்னா ஒரு வெறுப்பு தான் இருந்துட்டு இருக்குமே தவிர, அப்ப எந்த இடத்துல அந்த ஐக்கரசியம் அவ ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட இருந்துட்டு அங்க வந்து பதிப்பாரார்கிட்ட அங்கீகாரம் பண்ணிக்கிறது, தான் கணவனை சார்ந்திருக்கோம் என்பதை அங்கீகரிச்சுண்டு அதை நடத்தினால்னாக்க அது அந்த இடத்துல அது ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்கும் அந்த குடும்பம்ன்றது தான் இது. அதை நடத்தி காண்பிக்கிறவோ பெருமாளும் தாயாரும் அவ ரெண்டு பேரும்னு சொல்லி சொல்லணும். என்ன தாயாருக்கு பெருமாளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தியும் இருக்கு. நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்ம பஸ்மாருக தேஜசான்னு சொல்லி சொல்றார். ராவணன் வந்து சீதா பிராட்டியின் இடத்துல சில சில வார்த்தைகள்லாம் தன்னுடைய அந்த புறத்துக்கு நாயகியாக நீ வரணும்னு எல்லாம் கேட்கறான். அப்பெல்லாம் சொல்லச்சு நீ இந்த மாதிரி ராமனை பத்தி ரொம்ப நீச்சமா சொல்லி சொல்றான்,
நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த வார்த்தைய சொல்லிட்டு இருக்கச்சே நான் அதை நான் கேட்டு என்னுடைய கண்ணாலேயே உன்னை சுட்டு பொசிக்கிட முடியும். ஆனா நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு உன்னை பஸ்மார்க தேஜசா உன்னை பஸ்மமாக ஆக்கக்கூடிய அளவு தேஜஸ் என்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த தேஜஸ்னால உன்னை நான் சுட்டு எரிச்சிருவேன், ஆனா சுட்டு எரிக்கல. ஏன் தெரியுமான்னா, அசந்தேசாந்திராமத்தை தபசஷ்ட பரிபாலனாத்துன்னு ராமர் வந்து என்னால் உன்னை ரட்சிக்க முடியல, நீயே உன்னை பார்த்துக்கோன்னு அவர் சொல்லலை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரட்சகராக ராமன் இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறதுனாலையும் ராமனிடத்துலேருந்து சமாச்சாரம் வராததுனாலையும் தபசஷ்ட பரிபாலனாத்து அனாவசியமாக உன்னை பத்மமாக ஆக்கி என்னுடைய தபஸை கெடுத்துக்கிறதுக்கும் நான் விரும்பலை, ஆகையால் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறார். இதுலேருந்து என்ன ஏற்படுறது, பெருமாளுக்கு எப்படி பராக்கிரமங்கள்லாம் உள்ளனவோ அத்தனை பராக்கிரமங்களும் தாயாருக்கும் இருக்குன்றது தான் ஏற்படுத்து. அந்த மாதிரி பெருமாளும் இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்தவராக இருந்துருக்கார் பெருமாள். இதெல்லாம் நிறைய பல பிரமாணங்கள்னால நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இது சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை மனசில் வச்சுண்டு இப்போ இந்த ஸ்லோகார்த்தத்தை நாம் பார்ப்போம். ங்காஸ்தீர்ணபுஜங்கபுங்கவபு பர்யங்கவர்யங்கதௌ சர்க்கஸ்தித்யவசானகேளிரசிகௌ தௌ தம்பதீநப்பதி. ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்க, ரங்காஸ்தீர்ண ரங்க விமானத்து கீழே அதில் விரிக்கப்பட்ட புஜங்க புங்கவ வபுகு. புஜங்க புஜங்கன்றது பாம்பு, அந்த பாம்பு சேஷன் சொல்லி சொல்றது. அந்த புஜங்க புங்கவன் அந்த சேஷன்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கவர், ஆதிசேஷனாக இருந்துருக்கிற அந்த இவ அனந்தன் அவருடைய உடலாகிற பரியங்க வரியங்கதௌ. அந்த பரியங்கம் அவருடைய திருமேனியே, ஆதிசேஷனுடைய திருமேனியே படுக்கையாக இருந்துருக்கு. யாருக்குன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா இருந்திருக்கிற தம்பதிகளுக்கு படுக்கையாக இருக்கின்றது. அது படுக்கையாக உடைய தம்பதிகள் என்ற அர்த்தம். அங்க சொல்லச்சே, சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போங்கே நித்ரா முத்ராபிராமம் கடிநிகட சிர பார்ஷ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். இது பட்டருடைய மங்களாசாசனம் பெரிய பெருமாள் விஷயத்துல. சப்த பிராகார மத்தியேன்னு சொல்ற அந்த ஸ்ரீரங்கத்துக்கே ஒரு பெரிய ஏற்றம். ஏழு பிராகாரங்கள், எத்தனை பிராகாரம் பா, அந்த ஏழு பிராகாரங்கள் நாமெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறது சித்திரவீதி உத்தரவீதி தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள பார்க்கணும். முதல்லேருந்து ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஒவ்வொரு பேரு. குலோத்துங்கன் சுற்று அப்படின்னு எல்லாம் ஒரு பிராகாரத்துக்கு பேரு, திருவண்ண சுற்றுன்னு ஒரு பிராகாரத்துக்கு பேரு, அப்படின்னு எல்லாம் பல பேர் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றத்துக்கும் அந்த பரிபாஷையெல்லாம் உண்டு. அது ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு விசேஷம் இருக்க, சாதாரணதில்லை. அந்த பரிபாஷைகள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு பெரிசா ஒரு நிறைய அந்த கோவில் ஒழுகுன்னே ஒன்று இருக்கு. அந்த கோவில் ஒழுகை நாம் வாசித்து பார்த்தோம்னாக்கா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியும் தெரியுமா. அந்த ஸ்ரீரங்கத்தோட தொடர்புடையது. அங்கே சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே. அச்சரியமாக ஒரு அந்த இடத்துல ஒரு பிரணவாகார விமானம் இருந்துட்டுருக்கு. அந்த தாமரை மலர்ந்த மாதிரியாக ஒரு ஆச்சரியமான ஒரு விமானம். அந்த விமானத்தின் கீழே பெருமாள் எழுந்திருக்க, ரங்காஸ்தீர்ண ரங்க விமானத்தில் விரிக்கப்பட்டதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அதன் கீழே எழுந்திரல் இருந்திருக்கவர் எம்பெருமான். காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போங்கி பரியங்க போங்கே. காவேரி மத்திய தேசேன்னு சொல்ற இந்த பக்கம் ஒரு காவேரி, தந்திருக்காவேரி, அந்த பக்கத்துல வடதிருக்காவேரி. அந்த தந்திருக்காவேரிக்கும் வடதிருக்காவேரிக்கும் இடையில பெருமாள் எழுந்தருளியிருக்கார். ஆச்சரியமான ஒரு சேவை.
இந்த மாதிரி சேவை எங்கேயுமே கிடைக்காது. அப்பேற்பட்ட பெருமாள் அங்க மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகே மிருதுதர பணிராட் என்பதாக சொல்ற. இந்த இடத்துல சொன்னேர் புஜங்க புங்கவகான்னு சொல்லி சொன்னேர். அதுதான் ரொம்ப மிருதுவாக எழுந்திருந்திருப்பார். அங்க சொல்லச்சு மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னகுங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய்னு. அந்த சயனத்துக்கு பஞ்சசயனம்னு சொல்லி சொல்லச்சு ஐந்து குணங்கள் இருக்கணுமா. அது குளிர்ச்சியாக இருக்கணும், மிருதுவா இருக்கணும், அதே மாதிரி அது நல்ல விளவெளியில்னு இருக்கணும். இப்படி எல்லாம் பல அந்த படுக்கைக்கு உண்டான குணங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. அத்தனை குணங்களும் நிறைந்ததாக இருப்பது ஆதிசேஷன் தான். ஆதிசேஷன் தான் அந்த மாதிரி இருக்கு. இப்படி விளவெளியில்னு இருக்கிறது, குளிர்ச்சியாக இருந்துட்டு மிருதுவா இருக்கிறது, வாசனையோடு இருந்துட்டு இப்படியெல்லாம் அந்த படுக்கைக்கு என்னென்ன குணங்கள் வேண்டுமோ அத்தனை குணங்களோடு இருந்துருக்கிற ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் ஆகிற படுக்கையில பரியங்க வரியங்கதோ அந்த படுக்கையில ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் தான் அந்த படுக்கை. பெருமாள் மாத்திரம்தான் சைனிச்சுருக்காரு நினைச்சுக்க வேண்டாம். பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இருந்துருக்காருன்னு சொல்ற. அங்க சொல்லச்சே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகே பத்மாதாத்ரீ கரபியம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிர பார்ஷ்வ விநியஸ்தஹஸ்தம். அந்த ரங்கநாதன் ஒரு கைய ஒரு புஜத்தை தலையங்கிழ வச்சிருக்கிறான், இன்னொரு புஜத்தை தன்னுடைய கட்டி மேல இடுப்பு மேல வச்சிருக்கேர். அப்படி எம்பெருமான் சயன திருக்கோலத்துல எழுந்திருக்கே ரங்கநாதன் என்பதாக சொல்லி சொல்ற. இங்க என்ன சொல்றாருன்னா இந்த ஆஸ்தானத்துல அனந்தன் மேல யார் இருக்கான்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காளாம். அதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகம் சர்க்கஸ்தித்யவசான கேளி ரசிகவு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய வியாபாரம் இருக்க இது ஒரு விளையாட்டு, பெருமாளுக்கு ஒரு விளையாட்டாக இருந்துருக்கிறது. இதை ரசிக்கவும் ரெண்டு பேருமே ரசிக்கிறான்னா அப்ப ரெண்டு பேரும் ரசிக்கிறாள்னாக்க ரெண்டு பேரும் அந்த காரியத்தை பண்றதா இருந்தாதான் அந்த ரெண்டு பேருக்கும் அதுல ஒரு ரசனை வரும். ஒரு பொம்மை, அந்த பொம்மையை ரெண்டு பேருமா வாங்கிட்டு வந்து அதுல வந்து ஒரு அதுக்கு வந்து ஆடுற மாதிரி அதுக்கு ஒரு கீ கொடுத்தாக்க அது ஆடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க அந்த பொம்மையை ரெண்டு பேருமா வாங்கி வந்து வச்சோ இல்ல ரெண்டு பேருமா அதை நிர்மாணம் பண்ணாள்னாக்க அது கீ கொடுத்துட்டு அந்த பொம்மை ஆடுறத பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ரசிப்பா. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்ல கர்த்தத்துவம்ன்றது உண்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சித்தாந்தத்துக்கு. ஒரு சில பேர் சொல்லுவா தாயார் புருஷகாரம் பண்றதோட சரி தாயார் உபாயமாக இல்லை, அதே மாதிரி தாயாருக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்துவன்றது சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்துவன்றது தாயாருக்கு கிடையாது, பெருமாளுக்கு மாத்திரம்தான் என்றெல்லாம் சொல்லுவா. அப்படி கிடையாது. அதுல வரைச்சே என்ன ஆகும் அந்த மாதிரி சொன்னோம்னாக்க தாயாரும் அனந்தகரோட விஸ்வசேனெல்லாம் ஒரு நித்தியசூரிகள் ஒரு ஜீவ விசேஷம் மாதிரி பெரிய பிராட்டியாரும் ஒரு ஜீவன்ற மாதிரி ஆயிடும். ஆனா நாம உள்ள வந்து தாயார பரமாத்மாவா எடுத்துட்டு இருக்கோம். அந்த கோட்டியில பரமாத்மான்னு சொல்லச்சே பெருமாள் சொல்லச்சே தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு மிதுனம் தான் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த இடத்துல தாயாருக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்துவம் ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அதுக்காக தான் நான் ஏற்கனவே உங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் ஸ்ரீஸ்தவத்துல ஆழ்வான்னு சொல்லியிருக்கேன் எஸ்யாவீட்சி முகம் ததிங்கித பராதீனோ விதத்தை கிளம் என்பது சொல்லியிருக்கு. அந்த பிராண்டியினுடைய கடைக்கண் நோக்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பெருமாள் பண்றேன்னு சொல்லி சொன்னமானாக்க அப்போ அந்த ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பண்றான்னு அர்த்தம். பசியீஷு சுதிஷு பரித சூரி பிருந்தேன சார்த்தம் மத்திய கிருத்திய திரிகுணஃபலகம் நிர்மிதஸ்தானபேதம்
विश्वाधीश प्रक्षीण सदा विभ्रमद्योत वृत्त ब्रह्मेशाद्या दधति वयो रक्षसार प्रचारम सुलचे அந்த பெருமாளும் தாயார் அந்த சிருஷ்டி ஸ்திதி என்று பிரளயங்கள்ன்றது இருக்கு. இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை ரெண்டு பேருமா சேர்ந்துதான் விளையாடுறோம், ஒத்தரா விளையாட முடியாது. விளையாட்டுன்னு வந்தா ரெண்டு பேருமா சேர்ந்து விளையாடணுமோ இல்லையா, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுன்றது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதுன்றது ரொம்ப அற்புதமாக ஸ்ரீஸ்தியிலையும் சுவாமி தேசிகன் சாதிக்கிற எங்கேயும் ஒரு சித்தாந்த விஷயம் என்னன்னா பெருமாள் ஒத்தர் மாத்திரம் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவா இல்லை, ரெண்டு பேர் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் தான் அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக எழுந்திருக்கு என்பதுதான் சொல்ற. சர்க்கஸ்தித்தி அவசான கேளி ரசிக்கவும், இவ சர்க்கஸ்தித்தி அவசான கேளி ரசிக்கவும், இதை விளையாட்டு வேடிக்கையா பார்த்துட்டு இருந்துருக்கலாம். இத ஒரு இதுவரைக்கும் ஒரு விஷயம் வந்துடுது. இதுக்கப்புறமா அங்க ஆதிசேஷன் தாம் பிரம்மா பெருமாளுடைய நாபிக்கு மேல ஏற்பட்ட ஒரு கமலம், அந்த கமலத்துல பிரம்மாவை பெருமாள் சிருஷ்டி பண்றேன். பிரம்மாவை சிருஷ்டி பண்றதோடு மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வேதத்தையும் உபதேசம் பண்றேன். அந்த வேதத்தை உபதேசம் பண்ணன்னா பிரணவத்தை சொல்லிதான் உபதேசம் பண்ணணும். ஓம் தத்து சத்துன்னு எல்லாம் சொல்றது கீதா பாஷ்யத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்க. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவின்னு சொல்ற இடத்துல ஓம் தத் சத்துன்னு சொல்லி சொல்லணும்ன்றதெல்லாம், ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பண்ண உடனே இதை சொல்லணும்ன்றதெல்லாம் இருக்கு. இன்னும் ஸ்மார்த்தாள்லாம் இதை அனுஷ்டிச்சுட்டு இருக்க, நம்மளும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுல ஒன்றும் அதாவது கருத்து வேறுபாடுன்றது அந்த இடத்துல கிடையாது. இப்போ இவருடைய குழந்தை, இவர் ரெண்டு பேருடைய தம்பதிகளுடைய குழந்தை, இவா ரெண்டு பேரும் ஆதிசேஷன் மேல பட்டுருக்கா. அந்த குழந்தையா இருந்துருக்கிற சதுர்முக பிரம்மா பெருமாள் திருமேனியிலேருந்து தோன்றின தாமரப்பூ, அந்த தாமரப்பூவில் பட்டுருக்க அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா சொல்லி வைக்கிறான். எதை சொல்லி வைக்கிறான்னா வேதத்தை சொல்லி வைக்கிறான். யோ பிரம்மாணம் விததாந்தி பூர்வம் யோவை வேதாஷ்ட பிரயணோதி தஸ்மைன்னு வேதத்தையும் உபதேசம் பண்றதெல்லாம் பண்ணிருக்காளோ இல்லையோ. இப்போ நாம சொல்லச்சே குழந்தைய சொல்றோம், குழந்தைக்கு பார்த்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு, அதை பார் அப்பா, அதை பார் அம்மா, இதை பார் அண்ணா, அதை பார் சந்திர மாமா அப்படின்னு மாமான்னு ஒவ்வொரு இதை சொல்லி சொல்றோம். அந்த குழந்தை இப்போ அப்பா வரச்சே அப்பான்னு ஒரு சொல்லுன்னு சொல்லாதையே அந்த குழந்தை அப்பான்னு சொல்லிடுத்துன்னு வச்சுக்கோங்க, இல்லை அம்மா வரச்சே அம்மான்னு சொல்லிடுத்துன்னாக்கா அதை கேட்கிற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு சந்தோஷம் வரும்ன்றது பார்க்கணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல பிரம்மா அந்த திவ்ய தம்பதிகள் உபதேசித்ததாக இருந்திருக்கிற பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாளாலே உபதேசிக்கப்பட்ட ஒரு வேதம், அந்த வேதத்தை ஓம் தத்து சத்து அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தை தானா சொல்லிக்கிறதா, அந்த குழந்தை தானா சொல்லிக்கிறத பார்த்த உடனே அது பாரு அந்த குழந்தை அம்மா சொல்றது அந்த குழந்தை அப்பா சொல்றதுன்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் அம்மா அப்பாவும் எப்படி ஒரு சந்தோஷத்தோட சிரிப்பாளோ அதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கலாம் இவா ரெண்டு பேரும். நாபி பங்கஜ சாயினா, நாபி பங்கஜ சாயினஹா, நாபி பங்கஜம்ன்றது பெருமாளுடைய நாபி கமலம், அதுல படுத்துட்டு இருக்கவ ஸ்ருதி சுகை அன்யோன்யபத்தஸ்மிதம் டிம்பசாயினஹ டிம்பஸ் அம்புஜ சம்பவஸ்ய வசனைஹி. அந்த குழந்தை, அந்த பட்டிருக்கிற அந்த குழந்தை என்னுடைய, அந்த குழந்தை யாருன்னா சதுர்முக பிரம்மா அம்புஜ சம்பவர்னு சதுர்முக நான்முகனாக எழுந்திருக்கிற பிரம்மா. அவருடைய வார்த்தைகள்னால என்ன வார்த்தை சொல்றதுன்னா ஓம் தத்து சத்து அப்படின்றது ஓம் தத் சதிதி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ ரெண்டு பேரும் அவ காதுக்கு இனிமையாக இருந்துட்டு இருக்கு. ஸ்ருதி சுகை அந்யோன்யபத்தஸ்மிதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாளாம். பாத்தியா குழந்தை சொல்றது பாத்தியா, இந்த வார்த்தை ஓம்னு சொல்றது பாத்தியா, தத்துன்னு சொல்றது பாத்தியா, சத்துன்னு சொல்றது பாத்தியா அப்படின்னு இவ ரெண்டு பேரும் அம்மா அப்பாவும் சிரிச்சுக்கிறான்னு சொல்லி சொல்ற.
அங்க வரைச்சு தேவநாயக பஞ்சாசத்துல மாத்தஸ்தம் புருகவாசினு கிஞ்சித்து நிறுத்தின்னு அம்மா அந்த செங்கமலவல்லி தாயார் பார்த்து சொல்ல சொல்றாரு, உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நான் பண்றேன். என்ன பண்ணேன்னா, நான் தேவநாசனை பத்தி நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே அங்க வச்சு நான் நேத்தி போவேன். அந்த குழந்தைக்கு அந்த காலம்லாம் தெரியாது, கிராமர்லாம் தெரியாது. அது ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லும். அது அது எப்படி சொன்னாலும் அந்த அம்மா அப்பாவுக்கு அது அந்த சொல்ற வார்த்தை இருக்க அது பரம போக்கியமா இருக்கும், சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் என்னதான் உளறி கட்டினாலும் கூட பிரசுக ஜல்பகவது மதுக்தி ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வர. அந்த விபுதேஸ்வரனாக இருந்திருக்கிற தேவநாதன் எப்படி இதை கேட்பானோ, தன் மக்கள் மழலை சொல்ல கேட்கிற மாதிரி என் வார்த்தைய அவர் கேட்கணும்னு, அந்த மாதிரி நீ கேள்விக்க பண்ணணும்னு தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ற. இங்க திவ்ய தம்பதிகளாக இருந்துட்டு சேர்ந்து அம்மாவும் அப்பாவுமா லோகத்துக்கு அம்மாவும் அப்பாவுமா இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் அவன் சேர்ந்துண்டுதான் இப்படிப்பட்ட அந்த குழந்தை பிரம்மாவனுடைய வார்த்தைய அதை கேட்டு ஒத்தருக்கு ஒத்தர் சிரிச்சுக்கிறாளாம். அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த திவ்ய தம்பதிகள் நகா பதி எங்களுக்கெல்லாம் பதி சுவாமியாக இருக்க, அவர் தான் ரட்சகனாக இருந்துருக்க. இதுதான் இந்த சுவாமித்துவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால அந்த சுவாமித்துவத்தை எதுக்காக சொல்றேன்னா, சரண்யன் இடத்துல சுவாமித்துவம் ஒண்ணுன்னா நம்மளுடைய வஸ்துன்னு சொல்லி பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றோம். இந்த வஸ்து நான் கையில வச்சுட்டு இருக்கேன், இந்த கையில வச்சுட்டு இருக்கிற ஒரு வஸ்து அந்த போனா இருக்கட்டும், ஏதோ ஒன்னு ஒரு புத்தகமா இருக்கட்டும்னா, இது என்னுடையதுன்னாக்கா நான் பத்திரமா பாத்துப்பேன். அசலாருடையதுன்னாக்கா நான் அவ்வளவு பத்திரமா நான் அதை பார்த்துப்பேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த லோகத்துல இருக்கிற சமஸ்த சேத்தனங்களும் எம்பெருமானுடையவையாக இருக்கிறபடினால அந்த சுவாமித்வம்ன்றது அந்த உடையவனுக்கு தான் உடமையை ரட்சிக்கிற பொறுப்புன்றது இருந்துருக்கு. அவர் இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உடையவனாக திகழ்வதனால அவருக்கு தான் இந்த ரட்சிக்கிற பொறுப்புன்றது அவரிடத்துல தான் இருக்குன்றது அந்த சுவாமித்வத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக அத்தமாக சுவாமி சாதிக்கிறார். தேசிகன் ரங்காஸ்தீர்ணுஜங்க புங்கவ வபு பர்யங்க வபு பர்யங்க வர்யங்கதௌ சர்கஸ்தித்யவதான கேளி ரசிகௌ தௌ தம்பதி நஸ்பதி நாபி பங்கஜசாயினஹ ஸ்ருதி சுகைஹி அன்யோன்யபத்தஸ்மிதௌ டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வசனைஹி ஓம் சத் சதித்யாதிபிஹி கனகருணாரசௌகபரிதாம் பரிதாபஹராம் நயனமஹச்சடாம் மயி தரங்கய ரங்கபதே துரிதஹுதாசனஸ்புரிததுர்தம துக்கமஷி மலினித விஸ்வசௌததுரபன்னவ வர்ணதுதாம். இந்த ஸ்லோகார்த்தங்கள்லாம் பார்த்தோம்னா கண்ணில் சலம் வந்து அப்படி கதறி இருக்கார் சுவாமி தேசிகம். அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் என் மேல விழணும் என்பதை பிரார்த்தனை பண்ற. ஹே ரங்கபதே அப்படின்னு சொல்ற, அந்த ரங்கபதேன்னு சொல்லச்சையே அந்த ரங்கநாதனே நம்ம எதிர வந்து நின்றுடுற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு உருக்கம் அதை பார்த்து, ஹே ரங்கபதே அப்படின்னு சொன்ன, நீர் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். எப்படிப்பட்ட அனுகிரகம் தான்? கருணாரசௌக பரிதாம் பரிதாபாராம் நயன மகச்சடாம் மயிதரங்கயாம் மகச்சடாம் மயிதரங்கயா. ரங்கநாதா, உன்னுடைய ஒரு திருக்கண் கட்டாட்சன்றது எப்பேற்பட்டது தெரியுமா? என்ன கனகருணாரசௌகபரிதாம் கனம், அதாவது இப்ப மேகம், மேகங்கள் நீர் கொண்டிருக்கிற மேகம் சில சமயத்துல வெளுத்து போயிருக்கும். நீங்கெல்லாம் எங்கேயோ எல்லா இடத்துலயும் மழையை பொழிஞ்சிட்டு வெறும் மேகம் இப்படி சஞ்சல சலிக்கும். அது அந்த மாதிரி இல்லாத நீர் கொண்ட மேகத்தை எடுக்கிறது. அந்த பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய
அந்த பெருமாளுடைய அந்த மேகத்தை சொல்லி சொல்லிச்சு கருணையாக சொல்றது எப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த கருணை தான், அந்த கருணையாகிற ரசௌகம் அந்த ஜலப்பெருக்காக இருந்துருக்கிறது அந்த மேகமாக இருக்கு. விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபஹாராம், விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதான்னு அந்த திருமலையாகிற ஒரு அந்த மேக மேகங்கள்லாம் மலை முகடுகள்ல தான் இருக்கும். திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய முகடுகள்ல இருக்கிற அந்த கிருஷ்ண மேகங்கள்லாம் எப்படின்னாக்க அந்த கருணாதரிதமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வெறும் தண்ணியோட நிறைஞ்சதாக இல்லை. அததான் கன கருணா ரசௌக, அந்த தயையாகிற ரசன்ற சப்தம் ஜலம், இந்த ஜலத்தினால நிறைந்ததாக பரிதாம். இது ஒரு பெரிய ஒரு தாபம், அதாவது ஒரு தீ விபத்து, பெரிய தீ விபத்து இருந்ததுனாக்க அதை தம்மா தொண்டு பகட்டியால ஜலம் எடுத்துட்டு போய் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. அந்த பெரிய நெருப்பு அணைக்கணும், காட்டு தீ அணைக்கணும்னாக்க ஜோன்னு மழை பெய்யணும், அது அப்படியே கொட்டினாதான் அந்த காட்டு தீ போகுமே தவிர நாம எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த காட்டு தீன்றது போகாது. இப்ப இந்த பெருமாளுடைய கட்டாட்சமாகிற ஒரு மேகம் அந்த ரசம் இருக்கு, அந்த துயரம், இது எப்படிப்பட்டதுன்னு பரிதாபகரம், நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். அது அந்த இந்த உம்முடைய ஒரு அந்த கருணா கட்டாட்சத்தை மைய தரங்கையா என்னிடத்துல வீசும்படியாக, என்னிடத்துல பிரவாகிக்கும் பிரவகிக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை. அதுல என்ன இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன். இது தாபத்தை போக்கடிக்கிறதுன்றது வஸ்தம். பெருசா மழை பெஞ்சதுன்னாக்க தாபத்தை போக்கடிச்சிடும், கொஞ்சமா மழை பெஞ்சதுன்னா அது தாபம் போகாது, பெரிய மழை பெஞ்சதுன்னா தாபத்தை போக்கடிச்சிடுறதுன்னு சொல்றது. இப்போ துரித ஹுதாசனஸ்புரித துர்தம துக்கமஷி மலினித விஸ்வசௌத துரபன்னவ வர்ணசுதாம். இது இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அந்த மழை, மழையினுடைய வேகம், இது ரெண்டுத்துக்கும் இந்த தாபத்தை போக்கடிக்கிறதோட சில சமயங்கள்ல நெருப்பு போட்டு குப்பை சத்தையெல்லாம் போட்டு நெருப்பு கொளுத்தினோம்னாக்க அந்த இடம்லாம் கண்ணங்கரையில்னு ஆயிடும். அந்த கண்ணங்கரையில்னு ஆயிடுத்துனாக்க அத சாதாரணமா ஜலத்தை கொட்டி அலம்பினான்னாக்க அதெல்லாம் போகாது. அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா மறுபடியும் வெள்ளவெளியில்னு சுண்ணாம்பு அடிக்க வேண்டி போயிடும். அப்ப அந்த சுண்ணாம்பு அடிச்சோம்னாக்க அது மொத்தம் போயிடும். அந்த மாதிரி துரித ஹுதாசனஸ்புரித துர்தம துக்கமஷி, நம்மளுடைய பாபமாகிற ஒரு இப்போ நம்மளுடைய பாபம் அது ஒரு பெரிய தீ. அது அந்த பாபமாகிற ஒரு தீ அதுல இருந்து உண்டானது ஒரு அழுக்கு. சில சமயங்கள்ல இந்த மாடி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது எத்தனையோ நாள் அழுக்கு சேர்ந்து சேர்ந்து அது எவ்வளவு நாள் பண்ணாலும் அது தேய்ச்சி அலம்பினாலும் போகவே போகாது. துக்கமஷி மலினித, துக்கம்ன்றது வியசனம், அந்த வியசனமாகிற ஒரு மை, அது அந்த அழுக்கு, அது எங்க பார்த்தாலும் இப்ப அழுக்கேற்றப்பட்ட உடம்போடு நாம இருக்கோம்னு அர்த்தம். விஸ்வசௌத துரபன்னவ வர்ணசுதாம், லோகமாகிற ஒரு மாடி கட்டடம், அந்த மாடி கட்டடத்துக்கு வர்ணசுதாம், அதுக்கு ஒரு வெண்மை பூச்சு, அதாவது வெள்ளை அடிச்சுன மாதிரி வெள்ளை அடிச்சா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சோன்னாக்க பல 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 பலன்னு ஆயிடும். இந்த சங்கராந்தி சமயத்துல ஒவ்வொருத்தராத்திலையும் வெள்ளை அடிக்கிறதுன்றது பிராச்சீனமான ஒரு வழக்கம். அது இந்த சுண்ணாம்பு அடிக்கிறது இது பண்றதெல்லாம் பழசெல்லாம் போகி அன்னைக்கு எடுத்து போட்டுடுவா, இந்த மாதிரி புதுசா எல்லா வஸ்துவையும் எடுத்துக்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அது அந்த மாதிரி அந்த நம்மளுடைய பாபங்களாகிற ஒரு துக்கம், பாபங்களால வரக்கூடிய துக்கமாகிற ஒரு மஷி, அந்த மை, அது எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய ஒட்டின்றே இருந்துருக்கிறது, அது மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது, ஒரு வர்ண சுதையாக இருந்துருக்கிற நயனமகமய தரங்கயம், அந்த எம்பெருமானுடைய ஒரு காந்தி, அந்த காந்தியினுடைய சமூகத்தை எம்மேல விழும்படியாக பண்ணணும். மய தரங்கய, அந்த அலை வீசி வீசி வந்ததுன்னா நம்ம மேல படுற மாதிரி
त्वदीक्षण सुधा सिंधु विचि विक्षेप शीकरैः कारुण्य मारुतानि तै सीतलैरभिषिञ्च मामने அங்க திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் அது எப்பேற்பட்ட கட்டாட்சம், கருணை நிறைந்த ஒரு கட்டாட்சம். நம்மளுடைய பாபங்களாகிற ஒரு தீயினால ஏற்பட்ட ஒரு அழுக்கு, துக்கமாகிற ஒரு அழுக்கு, அந்த அழுக்கு எல்லாத்தையும் போக்கடிக்கிற வெண்ண வெண் சாந்து மாதிரி, வெள்ளை மாதிரி அது மொத்தத்தையும் வெண்மை நிறமாக இருக்கிற ஒரு பூச்சு மாதிரி அந்த துக்கத்தெல்லாம் பார்க்க பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கிற அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சத்தை என் மேல விழும்படியாக ரங்கநாதா உன்னுடைய திருக்கண்கள் பார்வை என் மேல விழணும்னு சுவாமி தேசிகன் இங்க பிரார்த்தனை பண்ற. இப்ப இந்த சரண்ய நடத்துல பிரதானமாக இருந்துருக்கிற காருண்யம், அதாவது சுவாமித்வம் காருண்யம், இது ரெண்டும் சரண்யனாக இருக்கிறவனிடத்துல முக்கியமான குணங்களாக சொல்லப்படுகின்றன. அதுல இந்த ஏற்கனவே சுவாமித்வத்தை சொன்ன, இப்போ அந்த பெருமாளுடைய கருணையை சொல்லி சொன்ன, அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும், அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு வேணுன்றத சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிற மாதிரி பிரார்த்திச்சுண்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன். கனகருணாரசௌக பரிதாம் பரிதாபஹராம் நயனமச்சடம் மயிதரங்கயரங்கபதேம் துரிதஹுதாசனஸ்புரித துர்தமதுக்கமழிமலினித விஸ்வசௌத துரபன்னவவர்ணசுதாம். கவிதாஹக்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹா.